வான்மலரின் இனியனல் வாழ்த்துக்கள். இன்று 2020 செப்டம்பர் மாதம் 18 இன்றைக்கான தியான வசனம் நீதிமொழிகள் 15:27. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். பொருளாசை தீமை. பொருட்களினால் வரும் இன்பத்தால் வாழ்வின் மகிழ்ச்சியை கண்டுகொள்ள முயற்சி எடுப்பது வைக்கோலினால் நெருப்பை அணைக்க முயற்சிப்பதற்கு சமம் என்கிறது சீன பழமொழி. நாம் பணம், பொருள், வசதி இவைதான் மகிழ்ச்சி தருகிறது என்று தவறாக எண்ணுகிறோம். மகிழ்ச்சியை தேடுவது மனித இயல்பு. நிலையற்ற பொருட்கள் நிலையான மகிழ்ச்சியை கொடுக்க இயலாது. இதை உணராமல் ஆசையுடன் பொருட்களையும் பணத்தையும் வசதிகளையும் தேடுகிறோம். இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஜெபத்தில் இவ்வுலக வாழ்க்கைக்கு இன்றியமையாத உணவு, உடை, உறைவிடம் ஆகிய அத்தியாவசிய தேவைகளுக்காக ஜெபிக்க கற்றுத்தருகிறார். தேவையான உணவை தாரும் என்று விண்ணப்பிக்கும்போது தேவைக்கு அதிகமானதை தர வேண்டாம் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானதை தாரும், சொகுசு வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அல்ல என்ற உணர்வோடு பிரார்த்தனை செய்ய கற்பிக்கிறார். எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமை வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும் என்று சாலமன் ஞானி ஜெபிக்க சொல்லுகிறார். மனிதனுடைய உலக வாழ்க்கை குறுகியது. நாளை நாம் இருப்போமா என்பதை குறித்து நமக்கு நிச்சயமில்லை. தூரத்தில் உள்ள எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல், வருங்காலத்திற்குரிய ஆசைகள் இல்லாமல் எதிர்காலத்தை கடவுளின் கரத்தில் விட்டு வாழ்வோம். உடலோடு தொடர்புடைய வசதியான வாழ்வு, பொருளாதார செழிப்பு, ஏராளமான பணம், பதவி, புகழ் போன்ற ஆசைகளை துறப்போம். பொதுநலம், அறிவு தேடல், கடவுளை உணர்ந்து அவரை வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்ற மேல்மட்ட ஆசைகளுடன் வாழ்வோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்கிறார் புனித பவுல். நமது வாழ்வு மேம்பட்ட ஆசைகளால் நிரம்பினால் கீழ்ப்பட்ட ஆசைகள் நம்மை விட்டுத்தானே அகல ஆரம்பிக்கும். பொருளாசையை விட்டுவிடுவோம். கடவுள் தந்தவற்றில் நிறைவு கொள்வோம். இயேசுவில் மகிழ்ச்சியாய் வாழுவோம். ஜெபிப்போம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரமாகிய கடவுளே, இவ்வுலக இன்பத்தை நாடாமல் உம்மை அடைக்கலமாக கொண்டு வாழும் பேரின்ப வாழ்வை பெற எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய தியானத்திற்கான கேள்வி: யார் தன் வீட்டை கலைக்கிறான்? கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796